புங்கதிக்கு இல்லனம் சித்தத்து நின்றே நிலைவர நீ இணை உய்மினை. இது முழு பாடல். சினிமாவில் ரெண்டு வரி மட்டும் வளரும், ஒன்றே போல ஒரு வேலையாகிறது. திருமுறை திருமந்திரம். இதுபோல் நம்ம வழக்கத்தில் நிறைய திருமுறைகள் இருந்து நிறைய பாடல்கள். ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அடுக்கி வித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டி வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே, ஒடுக்கி வித்தால் யார் ஒருவர் ஒடுங்காதாரே. இது வந்து நாமக்கரச பெருமாள் அப்ப சுவாமியின் பாட்டு தேவாரம். இதுபோல் வழக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் விஷயங்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் பாடல், கண்ணதாசனுடைய பாடல்களில் பட்டினத்தாருடைய பாடல், வீடு வரை குறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கு ஆரம்பம் இருக்கு இல்லையா, அது அர்த்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டும் அவங்க ஒழுங்கிய மத்திய மாந்தரும் வீதி மட்டும் இருக்கை தலைமை வைத்து நின்று மகனார் ஆடு மட்டும் உடன் வருவது ஒன்றும் இல்லை. இது வினை தவிர பாவம் புண்ணியம் தவறுன்னு அந்த பாடல் தான் கண்ணதாசன் இதை பாட சினிமாவுக்காக மாற்றி எழுதிப்பார். வாழ்வியல் முறையில் சித்தருடைய அந்த பாடல்கள், சித்தருடைய கோட்பாடுகள், சைவ சித்தாந்தம் எல்லாமே கலந்திருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே இல்லை ஐயா சொன்னார், தூய்மையானவர், சைவ நிலையை கடைபிடித்தவர் இல்லையா தான். பெற்றதாய்தனை மகன் மறந்தால், பிள்ளையை பெறும் தாய் மறந்தால், உற்ற தேகத்தை உடல் மறந்தால், உற்ற தேகத்தை உயிர் மறந்தால், உயிர் நிலையை உடல் மறந்தால், கச்ச கலைகளை நெஞ்சகம் மறந்தால், கண்கள் நின்று இமைப்பது மறந்தால், நச்சவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறந்தேன் இல்லையா. அந்த நமசிவாயம் அந்த பஞ்சாட்சார மந்திரம்தான், அதை தொட்ட பிறகு தான் இன்றைக்கி அடியே முனைவர் ஆனந்த சுவாமி. அதுக்கு இந்த தமிழ் தொடர்புக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, இந்த ஆன்மீகத்தில் தொடர்பு இல்லாதால் தான். பரம்பரை கருமாரியனுடைய வம்சாவழின்றதுனால அது எனக்கு கிடைச்சது முரளாளர். ஆனால் நிறைய புக்கு படித்தேன் இந்த தமிழை, அதாவது தன்னை நன்றாக ஜெர்மனி அதில் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஆன்மீகத்துக்காரே. இந்த தமிழ் படித்ததுனால சித்தரோட பாடல் பாடுறாங்க. மேலிருந்து
கொண்டிருக்கிறார், நான் தான் இறைவன். அவர் அங்க மட்டும் இல்லை, எல்லா உயிரிடம் கலந்திருக்கிறார். அதான் கண்காணி கண்டால் கடவுளிந்தார்களே. இந்த மானிட பிறவி அற்புதமான 84 லட்சம் ஜீவராசிகளிலே குழு மூன்று ஊரடி முதல் கொண்டு 6 அடி ஜீவனையும் இறைவன் படைத்த போதும் 6 அடி ஜீவன் நாம தான் எல்லாத்தையும் ஆளக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் நிறைய பிரச்சனை நமக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த மூலத்தை தெரிஞ்சுக்கல, திருமூலத்தை தெரிஞ்சுக்கல. அதெல்லாம் ஆதியும் அந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னடா நம்ம தமிழ் நூல்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் புதைந்து கிடக்குது. அல்ல அல்ல, கடலில் மீன் பிடிச்சா எப்படி குறையவே குறையாது. அதுபோல அருவி அருவி ஜீவிகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் அந்த திருவாவூர் ஆதீனத்தில் 3000 மூலச்சுவையில் அழகாக பக்குவப்படுத்துகிறார். இடையனும் தலையனும் இடங்கும் தொடரும் ஞான சம்பந்தர் பாட பதியும் பாடும்போது பொற்காசுகளை அங்கே வழிபடுத்த நிலை இருந்த போது எடுக்க போனார். அது எடுக்க போகும்போது அந்த தமிழ் மணக்கு தான். என்ன அது பூ மணக்கும், சந்திரன் மணக்கும், ஜெப்பாது மணக்கும், தமிழ் எப்படி மணக்கும்? ஞான சம்பந்தத்துக்கு தமிழ் மணந்து தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நில்லுங்க, அதுக்கப்புறம் அந்த வழிபடுத்தல் நோக்கம் இருக்கு. அந்த கீழே திருமூலர் மாண்டார் இல்லையா, அதை பதப்படுத்தி வச்சிருக்கிறார் திருமூலர். அதுதான் எடுத்து 12 திருமூலில் 10 திருமூலில் சேர்த்து பழக்கத்தில் இருந்தாங்க. தமிழ் வேதம் எவ்வளோ பேர் படிக்கிறான்னு தெரியாது. கோயிலுக்கு போவோம், சாமி அர்ச்சனை பண்ணுவாங்க, விட்டு போடுவோம், பூ வாங்குவோம், பிரசாதம் வாங்குவோம், வந்துடுவோம். நம்ம பக்தி பிரித்து நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, எவ்வளோ பேருக்கு திருமூல திருமந்திரம் தெரியாது. நாங்கள் வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். திருமூல திருமந்திரமோ தமிழ் நூல்களோ சித்தருடைய பாடல்களோ நிறைய தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் இல்லையா. இந்த வழிபாடு மார்க்க வழிபாடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பாமரனுக்கு தெரியாது, மற்றவங்களாம் தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த வயசில் நம்ம தேடுதல் வந்துருச்சு. அப்போது நீங்கள் சரியை கிரியை விட்டு 3வது யோக மார்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ தேட ஆரம்பிச்சு இல்லையா, 3வது மார்க்கம் யோக மார்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த மாய்வறிக்கையில் கட்டாயம் நீங்களாம் படித்து பெரிய பட்டயம் வாங்கி இந்த திருமண மந்திரத்தை இங்கே படிக்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் பேர புரியல் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த விளையும் பயிருக்கு நாம் வித்திட வேண்டும். அதுதான் நாளைக்கு ஆரோக்கியமாக வளர்ந்தால் தான் சமுதாயத்தில் எடுத்து கலந்துடலாம். நிறைய பேர் என்ன சட்டத்தை போட்டால் சமுதாயத்தை மாற்றிடலாம், திட்டத்தை போட்டால் மாற்றிடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு